ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன கோபால். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் கொரோனா வைரஸ்னால ஏற்பட்ட பாதிப்பை தவிர வேறான விஷயங்கள்லாம் இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பெஷலி உலகத்தில் கொரோனா வைரஸ்னால இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதில் இத்தனை லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற இந்த திகிலான நியூஸை தவிர வேறான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி 4 டாப் ஹெட்லைன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்துல அதிகமா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடிய கண்ட்ரீஸான பாகிஸ்தான், ஈரான், கட்டார், அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பெட்ரோலியம்லாம் ரொம்ப வலியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபியூயல் வெல்ஸ் எல்லாம் ரொம்ப வலிஞ்சு ஃபியூயல்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து எந்த கண்ட்ரீஸ்க்கும் சரியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபியூயல்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி இந்தியாவில் வந்து பால் வியாபாரிகளும் இருக்காங்க தானே, அதாவது மாட்டிலேருந்து பால் கறந்து அந்த கறந்த பாலை விற்று காசு சம்பாதிக்கிறவங்கெல்லாம் இப்போ அதிகமாக டீ கடைகள் மற்றும் அந்த ஹோட்டல்ஸ்லாம் மூடி இருக்கிறதுனால சரியாக பால்கள்லாம் வியாபாரம் ஆகாததுனால கறந்த பாலெல்லாம் கீழே கொட்ட நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, அதாவது அவங்க இன்றைக்கி உழைச்சி சம்பாதிச்சாதான் அடுத்த நாள் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இது வந்து தேர்ட். ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய ஸ்போர்ட் ஈவெண்ட்டான ஒலிம்பிக்ஸ், அதாவது ஜப்பானில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த ஒலிம்பிக்கை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. காரணம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் உலகத்தில் நடந்துகிட்ருக்கிற டாப், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக். இந்த பல விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னா, நிறைய சம்பவங்கள் வந்து குறுகிய காலத்தில் நடந்திருக்கு. இந்த சம்பவங்களுக்கு காரணம் என்ன? விதியா? இல்லை திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன், அதாவது மூன்றாவது உலக போரின் ஆரம்பமா? உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.